இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. ஆதியாகமத்தின் புத்தகம் முதலாவது அதிகாரம் 31வது வசனம். The book of Genesis chapter 1 verse 31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. Then God looked over all he had made and he saw that it was very good. தேவன் இவ்வுலகத்தை உருவாக்குவதற்கு முன் Before God could create the world, இவ்வுலகம் இருளும் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. The world was without form, empty and dark. ஆதியாகமத்தின் புத்தகம் முதலாவது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read from the book of Genesis chapter 1 verse 2, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that the earth was formless and empty. Darkness was over the surface of the deep. தேவன் தம்முடைய வாயை திறந்து பேசினபோது When God opened his mouth and spoke தம் வார்த்தைகளை உச்சரித்தபோது When he uttered words இருள் நீங்கி வெளிச்சம் உண்டானது Darkness disappeared and there was light வெறுமை நீங்கி நிறைவு உண்டானது Emptiness disappeared and there was fullness ஒழுங்கின்மை மாறி ஒழுங்கு உண்டானது Formlessness disappeared and there was form அங்கும் இங்கும் என்று சிதறி கிடந்த தண்ணீர்கள் எல்லாம் All the waters that were scattered ஒரு இடத்தில் சேர்ந்து சமுத்திரமானது Gathered in one place and it became a sea வெட்டாந்தரை உண்டானது பூமி காணப்பட்டது Dry ground became land. ஒழுங்கின்மை எல்லாம் மாறி ஒழுங்கு உண்டானது. All the formlessness came into form. வெறுமையாய் இருந்த உலகில் தேவன் தம்முடைய வார்த்தைகளை உச்சரித்தபோது When God spoke to the empty world, பூமியில் மரம் செடி கொடிகளும் பழவகைகளும் உண்டானது. The land produced vegetation like plants and trees. ஊரும் பிராணிகளும் நாட்டு மிருகங்களும் பறவைகளும் மச்சங்களும் உண்டானது. Animals, birds, reptiles and creatures were created. தேவனுடைய வார்த்தை புறப்பட்டவுடன் As soon as the word of God came, இருள் வெளிச்சமானது. Darkness became light. வெறுமை நிறைவானது. Emptiness became full. ஒழுங்கின்மை ஒழுங்கானது. And every formlessness came into form. தேவன் தாம் உண்டாக்கின உலகத்தை கண்டார். When God created the world he had created, உலகம் மிகவும் நன்றாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. The Bible says that the world was good. இவ்வுலகம் எவ்வளவு பெரியது என்பதை சிந்தித்து பாருங்கள். Just imagine how big the world is. இவ்வளவு பெரிய உலகத்தை தேவன் தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கி இருப்பாரானால் If God could create such a big world with his word, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பெரியது என்பதை எண்ணிப் பாருங்கள். Just imagine how great God's word is இருள் நிறைந்த ஒழுங்கற்ற வெறுமையான இந்த உலகத்தை The world which was formless empty and dark ஒரு அற்புதமான உலகமாய் தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கின தேவன் The God who created it into a wonderful world தம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒரு புது உலகத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்க விரும்புகிறார் wants to create a new world in your life by his word இருள் நிறைந்த ஒழுங்கற்ற வெறுமையான நம்முடைய வாழ்க்கையையும் even our life which is formless empty and dark ஒரு அற்புதமான வாழ்க்கையாய் மாற்ற தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் He has given his word to change it and transform it தேவனுடைய வார்த்தையின் மூலம் ஒரு புது உலகத்தை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்க தேவன் விரும்புகிறார் God wants to transform our lives into a wonderful world நம்முடைய வாயில் தேவனுடைய வார்த்தையை வைப்பதின் மூலம் By keeping God's word on our mouth விசுவாச வார்த்தைகளை பேசுவதின் மூலம் And by speaking words of faith நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் தோல்வி பயம் வெறுமை வியாதிகள் மீது நாம் ஜெயம் பெறலாம் We can overcome every difficulty problem poverty and even hardship தேவனும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறது God and his word are one தேவன் வார்த்தையின் வடிவில் இருக்கிறார் God is in the form of his word தேவனுடைய வார்த்தைகளை நாம் நம்முடைய வாயில் வைக்கும்போது when we take God's word and place it on our lips தேவனையே வைப்பதற்கு சமமாக இருக்கிறது it is like placing God on our lips யோவானின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம் என்றால் if read from the gospel of John chapter 1 verse 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்கிறது it says in the beginning was the word and the word was with God and the word was God
தேவனால் எதை செய்ய முடியுமோ அதை அவருடைய வார்த்தை செய்யும். What is possible by God is possible by His word. தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அவ்வளவு வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. The Bible says that the same power that God has, His word has. எபிரேயர்களின் நிருபம் 4:12 சொல்கிறது. The book of Hebrews chapter 4 verse 12 says தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது என்று. For the word of God is living and active. தேவனுடைய வார்த்தையின் மூலம் உருவாக்கப்பட்ட உலகில் The world that was created by the word இருளுக்கோ ஒளியினச்சுக்கோ வெறுமைக்கோ இடமில்லை. Had no room for formlessness, emptiness and darkness. எங்கும் ஒளி, எங்கும் ஒழுக்கம், எங்கும் நிறைவு காணப்பட்டது. You can see light everywhere, completeness everywhere and wholeness everywhere. இப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு உருவாக்க God's word is sufficient to create such a life for you. ஆகையால் இன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை கண்டு பயப்பட வேண்டாம். Therefore today don't be worried about the darkness in your life. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒழுங்கினச்சை குறித்து கலங்க வேண்டாம். Don't be worried about the formlessness which is in your family. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Don't be worried about the lack in your life. தேவன் இருளையும் ஒழுங்கினச்சையும் குறைவையும் கண்டு கலங்கவில்லை. God did not get worried when he saw darkness, emptiness and formlessness. அந்த இருளையும் ஒழுங்கினச்சையும் குறைவையும் பார்த்து பேசினார். But he spoke to darkness, emptiness and formlessness. இருளை பார்த்து ஒளியின் வார்த்தைகளை தேவன் பேசினபோது When God looked at the dark and he spoke light. இருள் அகன்று ஒளி உண்டானது. Darkness disappeared and light came into being. ஒழுங்கின்மையை பார்த்து ஒழுங்கின் வார்த்தைகளை பேசினபோது When he looked at the formlessness and spoke form into being. ஒழுங்கின்மை மாறி ஒழுங்கு உண்டானது. Formlessness disappeared and there was wholeness. குறைவுகளை பார்த்து நிறைவின் வார்த்தைகளை பேசினபோது When he looked at emptiness and spoke words. குறைவுகள் அகன்று எல்லாம் நிறைவானது. There was completeness instead of emptiness. எல்லா விரும்பத்தகாத சூழ்நிலைகளும் Every unfavorable situation விரும்பத்தக்கவைகளாய் மாறின. Became favorable. தேவன் எதையும் தன் மனதிற்குள் அடக்கிக் கொள்ளாமல் God did not conceal anything in his heart. தன் வாயை திறந்து பேசினார். But he opened his mouth and spoke. தன் வாயை திறந்து உச்சரித்தபோது அற்புதம் நடந்தது. As soon as he uttered the words, there was a miracle. ஆகையால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும்போது Therefore when you speak the word of God, அது தேவன் பேசுவதற்கு இணையாய் இருக்கிறது. That is equal to God speaking. தேவன் பேசினபோது என்ன நடந்ததோ And what happened when God spoke? அது நீங்கள் பேசும்போது நடக்கும். Will happen when you speak. ஆகையால் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை பற்றி பேசு அதை நிறுத்திவிட்டு Therefore stop speaking undesirable things. எதை விரும்புகிறீர்களோ அதை பேச ஆரம்பியுங்கள். And speak whatever you desire. நீங்கள் விரும்புவதற்கு ஏற்ற வசனத்தை எடுத்து பேச ஆரம்பியுங்கள். Take appropriate words that is connected to your desires. தேவனுடைய வார்த்தையை எடுத்து அறிக்கை செய்ய ஆரம்பியுங்கள். Take the word of God and confess them. உங்கள் நாவை தேவனுடைய வார்த்தையின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள். Bring your tongue under the control of the word of God. தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே பேசும்படி தீர்மானியுங்கள். And decide only to speak the word of God. தேவ வார்த்தை உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும். The word of God will change your situation. வேதம் உங்கள் பிரச்சனைகளுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகமாக இருக்கிறது. The word of God is the book of answers. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்கள். Therefore speak the word of God. தேவன் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலாக இருக்கிறார். Because God is the answer for every problem. தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். Confess the word of God. உங்கள் வாழ்வின் இருள் வெளிச்சமாகும். Then your dark life would become light. ஒழுங்கின்மை ஒழுங்காகும். Every emptiness would become complete. குறைவுகள் நிறைவாகும். And every formlessness would become whole. நல்வாழ்வு உங்களுக்கு உண்டாகும். You would have a good life. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Shall we close eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. Our loving heavenly Father. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மாண்டையில் வருகிறோம். We come to you through your son Jesus Christ. இன்று எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for the word that you have spoken to us. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதா ஜீவனுள்ளதா இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because your word is living and active. எங்களுடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தையா இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because your word is able to transform our lives. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for every promise that you have given us. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because you are good and able to fulfill your promises. உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கவும் To believe your word. உம்முடைய வார்த்தையை அறிக்கை செய்யவும் And to confess your word. உம்முடைய வார்த்தையை பயன்படுத்தவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். And we pray that you enable us to use your word. உம்முடைய வார்த்தையினால் எங்களுடைய வாழ்வு மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். We commit ourselves that your word may transform our life.
உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்பட ஜெபிக்கிறோம். We pray that your name may be glorified through us. எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். We surrender ourselves into your hands. நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. We pray that you bless us and lead us. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus matchless name we pray. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சேனலை பாருங்க.